இலங்கையில் அரிசியின் விலை 500 ரூபாய். நாட்டில் விண்ணை முட்டும் சீமெந்தின் விலை. இலங்கை மக்களுக்கு பேரணி, மீண்டும் அதிகரிக்கும் பால்மாவின் விலை. விலை அதிகரிப்பு குறித்து லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அதிரடி தகவல். மீண்டும் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம். கோட்டாபய ரணிலக்கிடையில் ஏற்படும் மோதல் பற்றியறிந்த சூரிய மின் உற்பத்தி நிலையம். அடுத்த சில வாரங்களில் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 500 ரூபாயாக உயரும் நிலை காணப்படுவதாக அனுராதபுரம் ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். உணவு பற்றாக்குறை, நெல் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு போன்றவற்றால் நடுத்தர மக்கள் அரிசியை குவிக்க தொடங்கியுள்ளமையே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமது தொழில்துறையும் பாரிய ஆபத்தில் உள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நடுத்தர மக்கள் தற்போது கிராமங்களில் இருந்து 10 முதல் 15 மூட்டை நெல் எடுக்கின்றனர். சிறிய நெல் ஆலை உரிமையாளர்கள் வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்ய நெல் போதுமானதாக இல்லை. இந்நிலையில் குறுகிய காலத்தில் அரிசியின் விலை சுமார் 500 ரூபாய் வரை உயரும் என அவர் கூறியுள்ளார். இதனிடையே சாக்கு, எரிபொருள் கூலி, உதிரி பாகங்கள், போக்குவரத்து செலவு உள்ளிட்ட அரிசியின் மொத்த செலவு உயர்ந்துள்ள சூழலில் 1 கிலோ அரிசி உற்பத்தி செலவு 250 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை 1 கிலோ அரிசியின் விலை மேலும் 20 ரூபாவினால் அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் சீமெந்த மூட்டையின் விலை 4000 ரூபாயை தாண்டும் என தேசிய கட்டுமான சங்கம் தெரிவித்துள்ளமை நாட்டு மக்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. வரி அதிகரிப்புடன் சீமெந்த விலையும் அதிகரிக்கும் என அச்சங்கத்தின் தலைவர் சுசந்த லியாரன்ஷி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சீமெந்த மூட்டையொன்றின் விலை 3000 ரூபாயை அண்மித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய தேசிய கட்டுமான சங்கத்தின் தலைவர் சீமெந்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் பால்மாவின் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது என உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் இடம்பெற்ற வரி அதிகரிப்பினால் இவ்விலை அதிகரிப்பு இடம்பெறவுள்ளதாக அரசு இந்த நிறுவனங்கள் தெரிவித்தன. தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா பேக்கெட் 1020 ரூபாயாகவும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட் 2545 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இன்னும் தீர்மானிக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான சமூக ஊடக அறிக்கைகளையும் லிட்ரோ நிறுவனம் நிராகரித்துள்ளது. மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவிக்காலம் எதிர்வரும் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. அதன் பின்னர் புதிய ஆளுநரையோ அல்லது தற்போதைய ஆளுநரையோ ஜனாதிபதி மீண்டும் நியமிக்க வேண்டும் என மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசியல் அமைப்பு சூழ்நிலையில் மத்திய வங்கிக்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கு முன்னர் நிதியமைச்சரின் எழுத்துப்பூர்வ பரிந்துரையை ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நிதியமைச்சரின் பரிந்துரை மீண்டும் சூடுபிடிக்கும் என குறிப்பிட்ட அதற்குமே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சராக பொருத்தமான பேரை பரிந்துரைக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநரின் பதவிக்காலம் பொதுவாக 6 வருடங்களாகும். 2016ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமியின் பதவிக்காலத்தில் கடைசி மாதங்களிலேயே தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கழித்து வருகின்றார். குமாரசாமி 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை தனது பதவிக்காலத்தை முடிக்காமலேயே பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக பேராசிரியர் டபிள்யூடி லக்ஷ்மண் மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்டார். அதன்பின் அஜித் குமார் கப்ரால் சிறிது காலம் ஆளுநராக பதவி வகித்தார். அதன்பின் நந்தலால் வீரசிங்க அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இந்திரஜித் குமாரசுவாமியின் பதவிக்காலம் மீண்டும் சூடுபிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான மத்திய வங்கியின் ஆளுநரின் 6 வருட பதவிக்காலம் நிறைவடையவுள்ளது. அதனால் தான் புதிய
ஆளுநரை அல்லது இந்த ஆளுநரை மீண்டும் நியமிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நியமனத்தில் கோட்டாபயவுக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் வெடித்துள்ளதாக தெரிய வருகின்றது. தனக்கு நெருக்கமான தினேஷ் வீரகொடியை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என பிரதமர் ரணில் தெரிவித்துள்ளார். எனினும் அதனை மறுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய நந்தலால் வீரசிங்கவை தொடர்ந்தும் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என கூறியுள்ளார். தனது கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டால் பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா கள்ளிக்குளத்தில் அமைந்துள்ள சூரிய மீன் உற்பத்தி நிலையத்தில் நேற்று தினம் இரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் கள்ளிக்குளத்தில் அமைந்துள்ள சூரிய சக்தி மூலம் மீன் உற்பத்தி செய்யும் நிலையத்திலேயே திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீப்பரவலின் போது அந்த நிலையத்தில் புதிதாக பொருத்துவதற்கென வைக்கப்பட்டிருந்த சூரியோடி மீன் உற்பத்தி உபகரணங்கள் தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எனினும் புதிதாக பொருத்துவதற்கென வைக்கப்பட்டிருந்த சூரிய மின்கலங்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நகர சபையின் தீயணைப்பு பிரிவு, காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரிசியின் விலை 500 ரூபா. நாட்டில் விண்ணை முட்டும் சீமெந்தின் விலை. இலங்கை மக்களுக்கு பேரணி, மீண்டும் அதிகரிக்கும் பால்மாவின் விலை. விலை அதிகரிப்பு குறித்து லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அதிரடி தகவல். மீண்டும் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம். கோட்டாபய ரணிலுக்கிடையில் ஏற்படும் மோதல் பற்றியறிந்த சூரிய மின் உற்பத்தி நிலையம்.